பைத்தியக்காரன்டா சரியா, நீ உங்க அம்மா வயித்துல பிறந்தது நீ பாத்தியா? எங்க அம்மா செத்தாங்க, ஒரே மூங்கச்சி சின்ன மூங்கச்சி. எங்க அம்மாவோட ஏழும்பெல்லாம் மேல என் காதுல ஏறி. பைத்தியக்காரன, 54 ஒரு இதே இல்லடா. நான் லூசே, நீ மென்டலு. நான் பைத்தியம், நீ அம்மா வாச. எது கழுவுற? சாதனிட்ட போயிட்டு நான் பச்சை பாண்டே கட்டி பொடி கட்டி பொடி அப்படி போறேன். அப்ப யாரு போன் பண்ண? யாரு இது பேசுற? வீடியோ போட முடியுமா? நீ மாமா மச்சான் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க ரெண்டு பேரும். கொஞ்சம் நவுந்து உட்கார் சிவா. அப்படியே இரு, என்ன டென்ஷன் ஏற்றக்கூடாது. சரி சரி, அதுக்கு பதில் சொல்லு. தயவு செஞ்சு உன் காலை பிடிச்சி கேட்குறான். அந்த ஒரு கேள்விக்காவது நீ பதில் சொல்கிறா. நிலாவில் முத முதல்ல காலை வச்சது யாரு? சிவாஜி. ஊருப்பா, கண்ணாடி போட்டுன்னு தாத்தா. என் தாத்தா கூட இருந்துரு. உனக்கு தெரியுமா தெரியாத மாதிரி நடிக்கிறியா? தெரியாது, சீசா தெரியாது. அந்த சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியும். கேட்டு நீ இப்போ வந்து சரி விடு, அந்த கேள்வி விடுற. என்ன சரி விடு, சரி விடு, தெரியாத வந்து. நிலவுல வாழ முடியுமா? சாவதா முடியும், அப்படி வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? நான் அங்கே பாரு, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஓட்டேரி சிவா கூட வாழ முடியுமான்னு நான் கேட்கல, நிலவில் வாழ முடியுமான்னு கேட்டேன். நிலவில் வாழலாம், அப்புறமா இறந்துடுறாங்களே. பொதியதுக்கு 4 அடி தான் ஆயோ. இப்போ 4 அடி கூட ஆயில, 2 அடி ஆயோம். அதை தோண்டிட்டு பொச்சிட்டு செயினெல்லாம் எடுத்துருவோம். அதுதான் அவனுக்கு என்ன பண்ணுவோம்? பொய்ச்சாங்க. ஏன் பொய்ய புதைக்கிறவங்கன்னா பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களா? அவங்க போயிடுவாங்க நைட்டு, அவங்க பதிவிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்போ வந்து நிலவில் போயிட்டு இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே ஆள் யாரும் நடமாட்டோம், ஆள் நடமாட்டோம், சிசிடி கேமரா இருக்காது. அதனால செயின் இறந்தா கூட செயின் எடுத்துருவாங்கங்கிற. எங்கள் அம்மா செத்தாங்க, ஒரே மூக்கத்தி சின்ன மூக்கத்தி போட்டேன். எங்கள் அம்மா கூட இருந்துட்டாங்க, ஏழும்பெல்லாம் மேலே தூக்கி போட்டாங்க. இப்போ நிலவில் வாழ்கிறது கரெக்டா இல்லை தவறா? வாழலாம், வாழலாம், இருக்கலாம். இப்போ பாவம் என்னடா, ஏதோ வாடகை வீட்டில் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிற. நிலவில் சொல்கிறேன்டா நிலா. அதான்ப்பா, இப்போ செத்தணும் நிலா மேலே போகுதுல்ல, இப்போ செத்தணும் ஆவி மேலே போகுதுல்ல, அதுதான் அமைஞ்சிச்சு கதை. இப்போ இங்கே இறந்து போனாக்க நிலவில் போவாங்கங்கிறியா? ஆமாம். பைத்தியக்கார மாதிரி பேசாத, அது மேலோகத்தில் தான் போவாங்க. ஆவியில் போயிட்டு தான் மேலே போகும். எந்த ஆவியில்? ஆவிக்குள்ளே போயிட்டு தான் மேலே போகும். ஆவி வான்னு தொடரும், அது உள்ளே போகும். மழை பெஞ்சா எப்படி பெய்யுது? மழை எதில் பெய்யுது? மழை வந்து தண்ணியில் பெய்யுது. முட்டாளே முட்டாளே, மேலேருந்து பெய்யுது. ஏண்டா அது மேலேருந்து பாயுதுன்னு எனக்கு தெரியும்டா. ஏண்டா மழை மேலேருந்து பாயுதுக்கு கூட எனக்கு தெரியாதா? சொல்கிறே. அது எதுலேருந்து, எது மூலியமாக வருது? மேகத்து மூலியமாக தானே வருது, அதை சொன்னியா? புகை புகை புகையிலேருந்து மழை பெய்யுது. ஆமாம், நீ அடிக்கிற கஞ்சா புகையிலேருந்து அப்படியே வருது மழை. ஐயோ, நீ கூட அடிக்க மாட்டியா? பைத்தியக்காரன், இங்கே பாரு, சம்மந்த இல்லாத பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஆப்ப அச்சுக்கிற, அதான் இப்படி பேசுகிற. யார் நான் அடிச்சனா? எனக்கு அந்த பழக்கமே இல்லைடா. நீ தாண்டா வரும்போதே ஒரு சிம்பிளி போட்டு வந்திருக்க. நான் சிம்பிளி போட்டுருந்தேன் சா, எல்லாருக்கும் தெரியும். விசாரணை ஆஃபீஸில் என்ன வரேன் இப்போ? எதுக்கு இப்போ கேள்விக்கும் இப்போ விஷால் சாருக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எதுக்கு இப்போ விஷால் சாரை இழுக்கிற? அவர் எனக்கு அண்ணன். இதெல்லாம் பேசு 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 பேசு. இந்த வந்து நீ எவ்வளோ பேசுறே பேசுப்பா.
நீ பேச எவ்வளவு பேச எங்க பாரு நான் என்ன சொல்றேனா விசால் சார் எல்லாம் பத்தி நான் கேட்கல என்னடா நீ அவரு வேணாங்கிற அவருக்கு நீ வேணாண்டா அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவரை பத்தி இப்ப எதுக்கு நீ பேசுற அம்மாவா அவர் எங்க அண்ணன் அவருக்கு என்ன கூட போறது அண்ணனா அவரு உனக்கு அண்ணனா அண்ணன் வளர்த்து விட்டாரு அவர் அவர் அவருடைய டேலண்ட் என்ன அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை படம் நடிச்சிருக்காரு எவ்வளோ பெரிய ஹீரோ அவர் நான் எதுவுமே சொல்லியா நீயே சீண்டு விட்டுருவேன் பொங்கல் பொங்கலில் எங்கே வைனா என் இடுப்பில் வைக்கிற பொங்கலை அது மாதிரி கதை நல்லாகுது எப்படிதான் இன்டர்வியூ எடுக்கிறதே தெரியல எதையாவது ஒன்று சொல்லி என்னை சிரிக்க வச்சிடலாம் நான் சொல்லு அப்புறம் அது வந்து இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயினில் போயின்னு இருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனில் போயின்னு ட்ரெயினுக்காரன் அச்சு தூக்கிட்டான் இப்போ சும்மா எடுக்க மாட்டாங்க பணம் கொடுத்தாதான் ஒரு கமிஷன் நான் வச்சான் அவன்கிட்ட ஒரு கமிஷன் கொடுத்தாதான் சாவு தருவாங்க வண்டி லாஸ்ட் ஆச்சுன்னா வண்டிக்கார காசு கேஸ் போடலாம் ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கேஸ் போட முடியாது என்ன பண்ணுறது ஆமாம் இது வந்து வாஸ்தவமானது வண்டியில் வண்டியில் டூ வீலரில் ஆக்சிடென்ட் ஆகுனா கேஸ் கூட போடலாம் கேஸ் போடலாம் ஆமாம் ஆனால் ட்ரெயினில் ஆக்சிடென்ட் கேஸே போட முடியாது ஆனால் ஃப்ளைட்டில் மட்டும் ஆக்சிடென்ட்டே ஆக முடியாது யார் கேட்டினா அதில் வந்து நம்ம பறந்து போக முடியாது மேலே மேலே இருந்து குச்சா அவுட்டு மேலேருந்து குதிக்கிறது இல்லைடா ஆக்சிடென்ட் சொல்கிறேன் அது அல இப்போ முன்னே இந்த ஒரு போயிட்டு வருது இந்த ஒரு போயிட்டு வருது ரெண்டு போயிட்டு வச்சா அவுட்டு அவுட் கேட்டு ஏய் அது ஃப்ளைட்டு வேறு வேறு ரூட் இருக்கும்டா இப்போ வந்து திடீர் ஒன்றா இருந்துச்சுன்னா ஒன்றா வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது லூஸாடா நீ அது வந்து வேறு வேறு இதில் போகும்டா இப்போ வந்து இப்போ ரோட்டுனா பஸ் ரோடு இதெல்லாம் லாரி போகிறது ஆக்சிடெண்ட் ஆகும் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு எப்படி நேரம் போதும் அது வேறு பாதையில் போகும் இது வேறு பாதையில் அது தெரியாமல் வந்துச்சு ரெண்டே வச்சுட்டாங்க ஆ ரெண்டே வச்சு இடமாக வெஞ்சிச்சு இப்போ இருந்தால் கஷ்டத்து அது என்ன படாது விஜயகாந்த் பத்தில் ஒரு அக்கா ஹீரோனியாக நினச்சிக்கிறாங்களே இவங்க அவங்க பேர் நல்ல பேர் அவங்க டமால் வெஞ்சி அதக்காண்டாங்களே இல்லையோ போயிட்டல இல்லையோ பிரியா போயிட்டல ஆ சிம்ரன் தானே அவங்க தானே சிம்ரன் உயிரோடு தான் இது இந்த சாவடிக்கு போகிறேன் சிம்ரன் உயிரோடு தான் இது இப்போ பட ரமணா படத்தில் தானே சொல்கிற விஜயகாந்த் படத்தில் விஜயகாந்த் படத்தில் எந்த சீனில் சுற்றி சுற்றி வந்தங்க என் இடுப்பை சுற்றி பார்த்தங்க கண்ணால் மேலே வந்து போச்சு ஆம்பளை மனசே போகும் போகும் தெரியும் தெரியலடா இந்த பாட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியலையே வேற ஏதாவது குழு கொடு ஏய் சுற்றி சுற்றி வந்தங்க என் இடுப்பை சுற்றி வந்தேன் அந்த ஹீரோயின் அந்த ஹீரோயின்லாம் போயிட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து ஃப்ளைட்லேயும் அப்போ ஆக்சிடென்ட் ஆகும் ம் இப்போ ஆகாது என்ன அதுதான் நீ இப்போ சொல்கிறிய ஆ இதெல்லாம் தேத்துக்கு இருந்தோட செத்துடலாம் ம் பேசு இதெல்லாம் என்ன தெரியல தெரியலன்னா சொல்லு சரியா லூஸ் மாதிரி பேசாத லூஸு நீ மென்டலு விஜயகாந்த் படத்தில் எல்லாம் எல்லா படத்துலையும் பார்த்துக்கிற சொல்கிறேன் நீ பேசு படம் பார்த்துக்க மாட்டேன் சும்மா இந்த டான்ஸு டிஸ்டாத்தா டிஸ்டாத்தா டிஸ்ஸு சாதனா ஓடி டிஸ்ஸு போடுறேன் கேட்ட கேள்வி சம்மந்தம் இல்லாத நிலவில் காலை வச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது காந்தி தாத்தா ஏய் அது சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்றா அறிவு கேட்டவனே நான் சோனியா காந்தி இங்கே பாரு அவங்க ஏற்கனவே வந்து என்கிட்ட வந்து அவரை திட்டாதீங்க சாரு இந்த மாதிரி சொல்லி இது பண்ணுங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓ இவருப்பா யார் கலைஞர் தாத்தா ஏய் உனக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல தெரியாதுப்பா நிலவில் காலை வச்சது வந்து நீலாம் ஸ்டாங் நீலாம் சார் நீலாம் சார் இல்லை நீலாம் ஸ்டாங் நீலாம் ஸ்டாங் அப்போ நீ பொந்தருக்க மாட்டேன் நீலாம் ஸ்டாங் எப்படி காலை வச்சாங்க உங்கள் அம்மா சொல்லிருப்பாங்க அது நீ கேட்டே என்கிட்ட எங்கள் அம்மா சொல்லடா இது வந்து ஐயோ டிவியில் போட்டிருப்பேன் டிவியில் போட்டு பார்த்துருப்பேன் அதுதான் நேரில் பார்த்தியா நேரில் நேரில் பார்த்தியா அப்போ இரு நான் வந்து நிலவில் காலை வச்சு தான் நான் நேரில் பார்க்கலடா நான் பைத்தியக்காரன்டா சரியா நீ உங்கள் அம்மா வயிற்றில் பிறந்ததை நீ பார்த்தியா நான் பார்க்கல நான் பார்க்கல தான் சொன்னேன் சரி உங்கள் இப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா கழுத்தில் தாலி கட்டுந்தா நீ பார்த்தியா நான் பார்க்கலையா அப்புறம் எப்படி தான் உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான் அப்பான்னு எப்படி நீ சொல்கிற அப்போ நீ சாதனை கூட எப்போ இருந்திய சாதனை கட்டி வச்சு வா மா வா சிரிச்சா சிரிச்சா பாரு செருப்பாலே அடிப்பான் சம்மந்தம் இல்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்க அனாவசியமான பேச்சு பேசக்கூடாது சிவா என்ன என்ன சிவா என்ன
எதுக்கு வேற ஒரு டாபிக் தான் ப்ரோ? இவன் தான் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறான். இவங்க தான் கேட்ட கேள்வியோ அது கான்செப்ட் பண்ணு சரியா? அப்போ தான் நல்லாயிருக்கும். நிலவில் காலை வச்சது வந்து நீலாம் ஸ்டாங்க அவங்க நீலாம் சார் நீலாம் சார் சரி விடு நீலாம் ஸ்டாங்க ஓகேவா மைண்டில் ஏற்றிக்க. அது வந்து அவர் காலை வச்சு தான் பீச்சில் யார் காலை வச்சுது பீச்சில் பசு பசு யார் காலை வச்சுது பீச்சில் காலை வச்சு தான் எம்ஜிஆர் வச்சார் பசு பசு எம்ஜிஆர் வச்சார் ஆ பசு பசு எம்ஜிஆர் வரல காந்தி தாத்தா பசு வச்சார் அப்புறம் எம்ஜிஆர் வச்சார் அப்புறம் ஜெயலலிதா வச்சாங்க பாவம் அப்புறம் கலைஞர் சார் வச்சார். இந்த பீச்சில் அங்கே எவ்வளோ கூட்டம் எத்தனை லட்சக்கணக்கான கூட்டம் போது ஆயிரக்கணக்கான கூட்டம் போது அவங்க காலை வச்சாங்க இவங்க காலை வச்சாங்க அங்கேயே அங்கே கூட்டம் போகாதையாக இருக்குது. நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்களே அங்கே பீச்சு காற்று வாங்க போனேன் நான் கவிதை வாங்க வந்தேன். டேய் நான் கேட்ட கேள்விக்கு நீ சொல்கிற பதிலுக்கும் சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்க பிகப் பண்ணிகிட்ருக்க. நான் சைக்கோ சைக்கோடா சைக்கோ சைக்கோ சைக்கோவா நானே இங்க பாரு எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக சொல்கிறேன் நிலவில் உயிர் வாழ்கிறத கண்டுபிடிக்கிறதோ இல்லையோ ஆனால் உண்மையாக சொல்கிறேன் ஓட்டேரி சிவா கிட்ட வாழ்கிறது அவன் கூட பழகிறது உயிர் வாழ முடியுமா முடியாதான்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் நிலவில் வாழலாமா வாழ முடியாதான்னு அதை அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். காற்று கருப்பு கலைக்கு வாழலாமா வாழக்கூடாதா தெரில இருக்குதாடா சாவுதாடா தெரில. ஏய் நீ தாண்டா பைத்திய மாதிரி பண்ணிகிட்டு இருக்க நான் ரீசெண்டாக தான் கேள்வி கேட்குறேன் சரியா? நாங்களும் ரீசெண்டாக தானே பண்ணுறோம். ஒரு இதுக்கு இன்டர்வியூ வர்றதுக்கு ட்ரெஸ் எப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ? இது ஃபேஷன் ஃபேஷன் ட்ரெஸ்ஸு குழந்தைங்களா போடுறது குழந்தைங்க போடுற சரி நீ எதுக்கு போட்டிருக்க? நான் சின்ன பையன். இங்கே பாரு இந்த மாதிரி வந்து சினிமா துறையில் இருக்கிறதுனால வயசை குறைக்காத சரியா? என் வயசு 27 27 27 வயசு என்னது? உன் வயசு 27 இதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். என் காதில் ஏறி ஆதரை கடை காட்டுவா ஆதரை கடை காட்டுவா சிரிப்பாகுது உன்னை பார்த்தோன்னு சாதை விடுதான் சிரிப்புவா கா சாதம் பற்றியா சிலுக்கை சிலுக்கு தான் அசினக்கு நண்டு விரிக்கி விரிக்கி வந்து அவினா மூடிட்டு உட்கார மாட்டேன் மயிர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாரு சிவா வெறி ஆகிடும் நான்லாம் லூசு மாதிரி அப்புறம் அடிச்சிருவேன் பார்த்துக்க அஜிவியா எரிச்சல கிளப்பிட்டு இருக்க ஒரு ஒரு சமயத்தில் சிரிச்சமா பேசணுமான் இருக்கணும். மூடிட்டு உட்கார்றான் இல்லை நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வேணாம் ஒன்றும் வேணாம். சரி சார் சொல்லுங்க சார் சொல்லு சார் கோட்டு ஷர்ட் எவ்வளோ 2000 ரூபாவா 1500 ரூபாவா? நீ கேள்வி கேட்க வந்தியா நான் கேள்வி கேட்க வந்தேனா? ஆ சரி சார் சொல்லுங்கள் சார். அதில் சார் கோட்டு ஷர்ட் நல்லது வக்கீல எடுக்கிறீங்களா வக்கீல பிடிக்கிறீங்க வக்கீலுக்கு பிடிக்கிறீங்க சார்? சிவா எனக்கு வர ஆத்திரம் ரொம்ப கோபம் வந்துடும்டா எனக்கு. ஆத்திரம்னா சோத்துற மாதிரி வேணுமே சார் சார் ஆத்திரம் ஆத்திரம் என்னத்துக்கு ஆத்திரம் யாருன்னா அடியணுமா யாரையும் அடியாத போ கேந்திர வீந்து செத்துரு எதுக்கு ஆத்திரம் வாய தயவு செஞ்சு மூடுறா. சரிண்ணா கேள்விக்குள்ளே போனோமா இல்லையா? சரிண்ணா இல்லை உன்னை இன்டர்வியூ எடுக்கணுமா வேணாமா சொல்லு அதை மட்டும் சொல்லு. சரி பண்ணா ஐயோ சிவா ஒரு கேள்வியை தாண்டி போகல நம்ம இன்னும் சரியா? ஸோ அடுத்து என்ன அடுத்த கேள்வியெலாம் இன்னும் இருக்குது புரியுதா? என்ன பண்ணிடுறேண்ணா? எங்க நீ அவரை கலாய்ச்சிட்டு இருக்க இது பண்ணிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க கலை சொல்லுங்க. இல்லைங்க பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நான் பைத்தியனா? பைத்தியம் அவரு அமாவாசையில் பைத்திருப்பாங்க என்ன பைத்தியம் நான் அமாவாசை நீ பைத்தியம் நான் பைத்தியம் நீ அமாவாசை பண்ணு சுத்த மூடிட்டு இருக்க மாட்டியாரா நீ? $2500
உள்ள ஒண்ணுமே போடல ஜெட்டி ஜெட்டியா போட்டிருப்பேன் ப்ரோ. வேற யாரையா வச்சு நீங்க இன்டர்வியூ எடுங்க ப்ரோ. நான் என்ன போறேன் ப்ரோ, தயவு செஞ்சு எனக்கு தப்பா நினைச்சிருந்தீங்க. என்ன ப்ரோ என்னத்துக்கு இவன்ட்டெல்லாம் என்ன மாதிரி கேள்வி தெரியுமா ப்ரோ கேட்கணும்? இங்கே பாருங்க இவன்ட்ட கேட்குறதெல்லாம். உன் ஜட்டி சைஸ் என்ன? என் ஜட்டி சைஸா? ஆ 54. பைத்தியக்காரன, 54 ஒரு இதே இல்லைடா. 55 இருக்குது, 60 இருக்குது, 67 இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்க தான் விளாடுவாங்க, அது உப்பு சப்பா. உங்கள்கிட்ட கேட்குறதுலாம் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்கணும். உப்பு சப்பா வளர ப்ரோ, தப்பாக நினச்சிக்காதீங்க. இவன்ட்ட கேட்குற கேள்வியெல்லாம் நான் கேட்குறேன். உன்ட்ட இவன்ட்டெல்லாம் இப்படி கேட்கக்கூடாது. இவனா சிவா, இட்லி வந்து பொசு பொசுன்னு இருக்கும்ல, கல் மாறிக்கோ இட்லி. இங்கே பாரு, ஏ கல் மாறிக்கோ இட்லி. அதில் சாம்பார் ஊற்றுனு வச்சு குழ குழன்னு ஆயிரும். சரி காத்துக்கார் பாருங்கண்ணா, பேசி பேசவே மாட்டேற, வாயில் முயம் போட்ட மாதிரி இருக்கிற ஊமியா? அண்ணா அண்ணா வலிக்கலையே, வா உட்காரு, இன்டர்வியூ முடிச்சு போ. மாதிரி பண்ணிக்கிட்டு கோபப்படுதா சிவா? உண்மையே சரி, எனக்கு எத்தனை நண்பர் இருந்தாலும் என்ன அதிகமா கோபப்படுத்துவா? அசிங்கமாக பேசாம கொஞ்சம் நல்லா பேசு சரியா? அவர் கேட்குற கேள்வியே ஆன்சர் பண்ணு, புரியுதா? எக்ஸ்ட்ராலாம் எதுவும் போடாது. அசிங்கமாக பேசுனா வீடியோ போட முடியுமா? சொல்லு, அசிங்கமாக பேசுனா போட முடியுமா? அப்படியே அதை பற்றி பேசுற, காசு கொடுக்க மாட்டான். சாரி மாமா. இல்லை காசு கேட்குறல்ல மாமா. அவரு யாரு? அவரு அப்படியே பேசுற மாமா? சரி அசிங்கமாக பேசுனா வீடியோ போட முடியுமா? நீ மாமா மச்சான் பேசுங்கன்னா வெளியே போய் பேசுங்க ரெண்டு பேரும். ஒரு இன்டர்வியூல பார்த்துட்டு மாமா மச்சான் பேச சொல்றியா? ஏண்டா இது இன்டர்வியூவா என்னது இது? நீ போனை கட் பண்ணு, போனை போன் அட்டாரு. ரெண்டாவது கொண்டாட்டியா? டேய் கேக்குற क्वेश्चन ப்ரோ, பாலே அடிச்சிருவான். இப்ப பேசுறியா? ஒழுங்கா பேசுறியா? அதுல ரெண்டாவது கொண்டாட்டி அவர் சாமி என்ன பஸ் கொண்டாட்டி? அது உங்களெல்லாம் அநியாயமா இல்ல, 20 செத்துறலாம் சாவு. தல கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு சரியா? சரி நான் போறேன். ஓகே ரெடி ப்ரோ, போனை சைலன்ட்ல வாய்க்க போயிச்சு. போயிட்டு நான் பத்து பாண்டாட்டி கட்டி பொடி கட்டி பொடி அப்படி போகிறேன். அப்போ யாருக்கு ஃபோன் பண்ணேன்? யார் இது பேசுகிறேன்? சரி நான் சார் நான் இப்பயே ஃபோன் பண்ணுறேன். இங்கே பாரு, தேவையில்லாத வேலை வச்சுக்காதடா. வேலை தலை 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 உட்கார. எது ப்ரோ முடிய போயிடுச்சுப்பா? நீ மாமி